வணக்கம் அன்பர்களே. இந்த மெகாலித்திக் இரும்பு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு 2000 போயுமுவின் நடுப்பகுதியிலிருந்து எப்படி வந்து இந்த தென்னிந்திய பகுதிகளிலே மலைத்தொடர்களிலே சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமூக அமைப்பு வந்தது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். எப்படி வந்து அவருடைய வாழ்விடங்களில் மட்டும் இல்லாமல் இறந்தவர்களை புதைத்ததில் கூட இந்த உயர்வு தாழ்வை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது பற்றியும், எப்படி வந்து அவர்கள் மலைகளிலே அமைத்து கொண்ட தங்களுடைய அந்த வாழ்வியல் பகுதிகளை சுற்றி கோட்டை சுவர் போன்ற அமைப்புகளை எழுப்பினார்கள் என்பது பற்றியும், இதனாலெல்லாம் வந்து அந்த காலம் தொட்டே இந்த சீஃப்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆட்சி முறை தொடங்குவதற்கான ஒரு காலமாக இது அமைந்ததா என்பது குறித்தும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு ஹைரார்கியல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மெகாலித்திக் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கு நோக்கி பரவி வந்திருக்கிறது. வடக்கு கர்நாடகா ஆந்திராவிலே தொடங்கி சில நூற்றாண்டுகள் குறித்து தெற்க வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலாறை சுற்றி உள்ள பகுதிகளிலே இந்த பெருங்கற்கால சின்னங்களை ஆராய்ந்து அங்கிருந்த தடயங்களை கொண்டு தொல்லியல் அறிஞரான தர்ஷனா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதிகளிலே டால்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய பதுக்கைகளை சுற்றிலும் இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஹைரார்கி, அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத செட்டில்மெண்ட்ஸ் ஆகவும், இந்த கேன் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா கல்பிட்டை, அதை வைத்து அமைத்த ஒரு எலாபரேட் பரியல் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரிப்பட்ட பரியல்ஸும் அங்கே இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த சீஃப்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவர்களுடைய தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வருசநாடு ஆண்டிப்பட்டியில் குண்டார் பகுதியிலே இருந்த பெருங்கற்கால சின்னத்தைச் சேர்ந்த பகுதியை ஆராய்ந்த தொல்லியறிஞர் திரு செல்வகுமார் அவர்கள் என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த பகுதிகளில் ஒரு 100 பேர் சேர்ந்து வசித்த மாதிரி சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸாக நிறையா இருந்தது அப்படின்னும், அதில் வந்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கான அடையாளங்கள் எதுவுமே வந்து காணப்படவில்லை அப்படின்னும் வந்து ஒரு குறிப்பை வைக்கின்றார். மொத்தத்தில் நம்ம வந்து இந்த பெருங்கற்கால சின்னம் என்று சொல்லக்கூடிய மெகாலித்திக் அயனேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறப்போ, தமிழ் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கின்ற நம்முடைய மாநிலமான தமிழ்நாட்டுடைய வரையறையை வைத்து நம்ம இதை பார்க்கக்கூடாது. நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த 2000 போயுமுக்கு இடைப்பட்ட காலத்திலே ஒரு பரந்த விரிந்திருந்த நிலப்பரப்பிலே நம்முடைய தமிழ் பகுதி என்று இனம் காட்டுவதற்கான பல காரணிகளில் முக்கியமாக ஒன்றாக எது கருதப்பட்டதுன்னா நம்முடைய மொழி. இப்போ அதிர்ஷ்டவசமாக பாருங்கள், நமக்கு வந்து சங்க இலக்கியம் என்று வேறு எந்த பிராந்திய மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக காலத்தால் மிகவும் தொன்மையான ஒரு பழமையான இலக்கியம் கையில் இருக்கிறதுனால அதன் உதவி கொண்டு தொல்லியல் மற்றும் வரலாற்று தடயங்களோடு இணைத்து பார்த்து நம்முடைய பழமையை பற்றிய பல செய்திகளை வந்து நம்ம மீட்டெடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், சங்க இலக்கியங்கள் காட்டுகின்ற கடை 7 வள்ளல்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரான்மலை அல்லது பரம்பு மலை என்று சொல்கின்ற பகுதியிலிருந்து ஆட்சி செய்த பாரி, ஆவியூர் என்று பழனிமலையிலிருந்து ஆட்சி செய்த பேகன், அதுக்கப்புறம் கொல்லிமலையிலிருந்து ஆட்சி செய்த ஓரி, நள்ளிமலை அல்லது நெடுங்கோடு என்பது வந்து உதகை கிட்டக்க நீலகிரி மலைப்பகுதியில் இருக்கின்றது, அங்கிருந்து ஆட்சி செய்த நள்ளி, அதுக்கப்புறம் தகடூர், தகடூர் வந்து பூஞ்சாரல் மலை தொடரில் இருக்குது, அங்கிருந்து ஆட்சி செய்த அதியமான், குதிரை மலையிலிருந்து ஆட்சி செய்த எழினி, இவர்கள் எல்லாருமே ஆண்ட அந்த இடங்களின் அமைப்புகளை பார்க்கும் பொழுது இவை எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மலைப்பாங்கான இடங்களிலே அமைக்கப்பட்ட அயன்ஏஜ் செட்டில்மெண்ட் வர்ணனையை ஒத்ததாக இருக்கின்றது. கடை 7 வள்ளல்கள் என்று சங்க இலக்கியம் 7 பேரை படம் பிடிச்சு காமிச்சா இவர்களுக்கு முன்னோர்கள் இருந்திருக்கணும் இல்லையா? முதல் 7 வள்ளல்கள் இருந்திருக்கணும், அப்புறம் நடுவில் கூட ஒரு 7 வள்ளல்கள் இருந்திருக்கலாம். இவர்களெல்லாம் நமக்கு வந்து பேரால தெரியல அப்படின்னாலும் அவரவர்களுக்கு என்று ஒரு குடிப்பெயர் இருந்தது. இப்போ பேகன் எடுத்துக்கிட்டோம்னா ஆவியர் குடி அப்படிங்கிறது அவருடைய குடியின் பெயர். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த முதல் 7 வள்ளல்கள் தொடங்கி வைத்ததுதான் இந்த சீஃப்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னர்களின் நிலங்களாக மாறி பின்னால் வந்த பேரரசுகளுக்கு முன்னோடியாக இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. நாம் ஏற்கனவே சிந்து சமவெளி மற்றும் திராவிட நாகரிகத்திற்குரிய தொடர்புகளை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஓனமாஸ்டிக்ஸ், அதாவது பிளேஸ் நேம்ஸ், இடங்களின் பெயர்களை குறித்து மிக விரிவாக டாக்டர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களுடைய
ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் ஃப்ரம் இண்டஸ் டு வைகை என்கின்ற அந்த ஆராய்ச்சியின் மூலமாக கண்டறிந்தோம் எப்படி வந்து நிறைய தமிழ் ஊர்களின் பெயர்கள் இன்றளவிலும் சிந்து சமவெளி நாகரிகங்களின் பகுதிகளில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட கீழங்கிய குஜராத் மகாராஷ்டிரா வரையிலும் இருந்து கொண்டு வருகின்றன என்பது குறித்து நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சங்க இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த வள்ளல்களின் ஊர் பெயர்களை இந்த மகாராஷ்டிரா பகுதிகள் முழுவதிலும் கண்டறிந்து நிற்கின்றார் டாக்டர் பாலகிருஷ்ணன். மகாராஷ்டிராவிலே பூனே, வால்கே, ஆரே, பரம்பி, மாந்தர், நெறி போன்ற ஊர்களின் பெயர்களை புனநாடு, வல்லம், அரையம், பரம்பு, மந்தாரமலை, நெறி போன்ற தமிழ் இலக்கியம் காட்டுகின்ற பெயர்களோடு ஒப்பிட்டு காண்பிக்கின்றார். இப்போ அதில் ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து கடை ஏழு வல்லல்களில் ஒருத்தராக இல்லாட்டியும் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் நன்னன். புறநானூறு, நற்றினை, குறுந்தொகை, மலைபடுகடாம் என்று சங்க இலக்கிய நூல்களிலே 20க்கும் மேற்பட்ட பாடல்கள் நன்னனை புகழ்ந்து இருக்கின்றன. இதில் வந்து நற்றினை 391 பாட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொன்படு கொன்கான நன்னன் நல்நாட்டு ஏழில் குன்றம் பெறினும் பொருள் வையின் யாரோ பிரியிருப்பவரே குவளை நீர்வார் நிகர்மலரன்ன நின் பேரமர் மழைக்கண் தென்பனி கொளவே என்று போகிறது பாட்டு. வழக்கம் போல தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு பொருள் தேடுவதற்காக செல்ல எத்தனைக்கின்றான். தலைவி வந்து அந்த குவளை மலர் போன்ற அழகிய கண்கள் நிரம்ப கண்ணீரோடு அப்படி நிற்கிறா. அப்போ தோழி வந்து என்ன சொல்லி சமாதானப்படுத்துறா அப்படின்னா நம்ம தலைவன் உன்மேல் அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கிறான். இந்த நல் நாட்டை ஆழ்கின்ற நன்னன் தன்னுடைய நாட்டையே பரிசாக கொடுப்பேன் என்று சொன்னால் கூட நம்முடைய தலைவன் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான் அப்படின்னு பொருள்பட பாடுறான். இதில் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அந்த நன்னன் நல்நாட்டை பாலை பாடிய பெருங்கடுங்கோ எவ்வளோ அழகாக விவரிக்கின்றார் என்றால் ஏழில் குன்றம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா பொன்படு கொன்கானம். இந்த கொன்கானத்தை கொள் ப்ளஸ் கானம் என்று பொருள் கொண்டு கொள்ளு அதாவது ஹாஸ்கிராம் இது நிறைய விளைந்த காணம் காட்டுப்பகுதி என்று கொண்டு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை எங்கே கொண்டு போய் பொருத்தி காண்கிறார் என்றால் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற கொன்கன் பகுதியோட பொருத்தி காமிக்கின்றார். இதை எதை வைத்து பொருத்துகின்றார் என்றால் ஏழில் குன்றம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து அங்கே நாசிக்குக்கு அருகிலே இருக்கின்ற சப்தஸ்ரிங்கி என்று ஏழு சின்ன சின்ன குன்றுகளை உடைய அந்த பகுதியில் பொருத்தி காமிக்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்தஸ்ரிங்கி அப்படிங்கிறது தாய் தெய்வமான கொற்றவையின் ஒரு வழிபாட்டு தலமாக இருந்து தொடர்ந்து மராத்திய மன்னர்கள் அந்த பகுதியை கைப்பற்றிய பொழுது துர்கையுடைய ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு தலமாக உருமாறியது. அதுவும் இந்த ஏழில் குன்றம் பொன்படு ஏழில் குன்றம் அதாவது நிறைய வந்து பொன் நிறைந்தது அவனுடைய ஆபரணங்களும் அவனுடைய தேரும் கூட பொன்னால் செய்தது என்று சங்க இலக்கியம் வர்ணிக்கிறது. இப்போ கர்நாடகாவிலே ஹத்தி என்கின்ற இடம் இங்கே வந்து ஒரு தங்கச் சுரங்கம் இதோடைய கேலிப்ரேட்டட் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய கால வரையறையை 900 போயுமு என்று நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நன்னனின் பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த கொன்கணம் பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ளது. நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான கர்நாடகாவின் கோலார் தங்கச் சுரங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு 650 போயுமுக்கு நான் கேலிப்ரேட்டட் என்று சொல்லக்கூடிய வகையில் கால நிர்ணயம் செய்து அது வந்து இந்த இடத்துலேருந்து தள்ளி தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த பொன்படு என்று சொல்லக்கூடிய இந்த வரியோட பொருத்தி பார்க்குற மாதிரி அங்கே என்ன வந்து நீ கண்டறிகிறாங்க அப்படின்னா பெயர் தெரியாத பல தங்கச் சுரங்கங்கள் அந்த பகுதி முழுவதிலும் வந்து இருந்திருக்க வேண்டும். அப்போது இது வந்து ஒரு உதாரணம். சங்க இலக்கியம் ஒரு வரலாற்று பெட்டகம் என்றே சொல்லலாம். இது போல் எடுத்து நிறைய ஆராய்ந்தோம் என்றால் இந்த தமிழக நில வரலாற்றிலே சீஃப்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வள்ளல்கள் குறுநில மன்னர்கள் இவர்கள் ஆட்சி செய்த இடங்கள் முழுவதும் இந்த தென்னிந்திய பகுதியில் பரவி இருக்கின்ற முறையை பார்க்கும் பொழுது காலம் போக போக இவர்கள் மேற்கொண்டு தெற்கு பகுதிக்குள் தள்ளப்பட்ட போது அவர்களுடைய அந்த பிளேஸ் நேம்ஸ் ஆட்சி செய்த இடங்களின் பெயர்களை அந்த இடங்களின் நினைவாக தங்களுடனேயே எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற பகுதிகளில் சூட்டினார்களோ என்று நாம் எண்ண வேண்டி உள்ளது. அப்போ இந்த பெருங்கற்கால சின்னங்கள் இருந்த அந்த வழித்தடங்களை எல்லாம் எடுத்து நிறைய ஆராய்ந்து பார்த்ததில் டாக்டர் உதயரவி எஸ் மூர்த்தி அவர்கள் இவர்கள் வந்து தன்னுடைய முனைவருக்கான ஆராய்ச்சி பட்டம்
மெகாலித்திக் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியா சோஷியோ எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இதில் முக்கியமான ஒரு தரவு என்ன தராரு அப்படின்னா, பெரும்பாலான இந்த பரியல் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கால வணிக வழித்தடங்களை ஒட்டியே இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இதில் மிக முக்கியமான ஒரு வணிகத்தடம் எது என்றால், மேற்கு பகுதியிலே பால்காட் கணைவாய் இதிலிருந்து தொடங்கி அப்படியே வந்து காவிரி டெல்டா பகுதி என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதிக்கு நகர்ந்து வர அந்த வழியில பாத்தீங்கன்னா, கொடுமணல், கரூர், அரிக்காமேடு, கொற்கை, ஆலங்குளம் என்று பல முக்கியமான வணிக இடங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு வழித்தடத்தில் மட்டுமே ஏறத்தாழ 30 மிக மிக முக்கியமான பெரிய மெகாலித்திக் சைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து சுட்டி காமிக்கின்றார். எப்படி வந்து இந்த மேட்டூர், வெள்ளூர் பகுதிகள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பகுதிகள், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கொற்கை, ஆதிச்சநல்லூர், இந்த எல்லா பக்கங்களையும் பார்க்கும் பொழுது இவை எல்லாமே அந்த மெகாலித்திக் காலத்துல இருந்தே மிக முக்கியமான வியாபார பகுதிகளாக இருந்திருக்கின்றன. இதுல நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்துல பல பகுதிகளில் யவனர் அப்படிங்கிற சொல், இது வந்து ரோமன் அல்லது கிரேக்க நாட்டை சார்ந்த வணிகர்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற சொல். அவர்களோடு சங்க காலத்திலே நடந்த வர்த்தக பரிமாற்றங்கள் குறித்து பல பாடல்களிலே பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே நமக்கு மிக சுவாரஸ்யமாக என்ன தெரிகிறது என்றால், அந்த மெகாலித்திக் என்று சொல்லக்கூடிய இரும்பு காலத்தை சார்ந்த சில பரியல்ஸ்ல இருந்து ரோமன் நாட்டு நாணயங்களை இன்னைக்கு கண்டெடுத்திருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வர்த்தக பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கிய காலம் என்று நாம் கொள்கின்ற அந்த 300 போயுமுக்கு மிக முன்னாடி இருந்தே வர்த்தகம் நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. இதற்கு ஆனால் தொல்லியல் அடிப்படையில் இந்த மெகாலித்திக் சைட்ஸ் மூலம் அங்கொன்னும் இங்கொன்னுமாக ரொம்ப சில தரவுகள் தான் நமக்கு கிடைக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு தொல்லியல் அறிஞரான செல்வகுமார் அவர்கள் எப்படி வந்து எகிப்து நாட்டிலே ஒரு ஃபாரோ அவருடைய மூக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா மிளகு கண்டெடுத்தாங்களாம், அதை வந்து இன்னைக்கு கால வரையறை 1300 போயுமோ என்று கொடுத்திருக்கின்றார்கள். நமக்குலாம் தெரியும் மிளகு எப்படி வந்து இந்த பகுதியில் மிக முக்கியமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எடுத்து அதை வந்து டொமஸ்டிகேட் செய்து அதை வளர்த்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி மிளகை வந்து அந்த காலத்தில் பிளாக் கோல்டுனாங்க, அதாவது பொன்னோடு வந்து கரியோடு பேரும், லிட்டரலாக அப்படியே வந்து தங்கத்தை கொண்டாந்து கொட்டி கொடுத்து இந்த மிளகை வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு சங்க இலக்கியத்தில் நமக்கு பாடல்கள் இருக்கு. ஆனால் இந்த தரவு நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, எந்த காலத்திலிருந்தே இந்த வெளிநாட்டு வாணிபம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. நம்ம ஏற்கனவே ஒரு சில எபிசோட்ஸில் பார்த்தோம் தமிழ் வார்த்தைகள் எப்படி வந்து கிங் சாலமனுடைய பைபிளில் இருக்கின்றது. அகில் மரத்திற்கு அஹிம் என்றும் மயிலுக்கு வந்து துஹிம் என்றும் இந்த பகுதியிலிருந்து வாணிபம் செய்ததற்கான அடையாளங்களாக 950 போயும் மொழியே இவையெல்லாம் அங்கு இடம்பெற்று விட்டன என்பது குறித்து நாம பார்த்தோம். அது போல பாத்தீங்கன்னா இந்த இரும்பு காலம் என்று சொல்கின்ற அந்த 1500 ஒரு 500 போயுமுக்குள்ள உட்பட்ட காலத்திலே இந்த தெற்கு பகுதியிலே மிக வளர்ச்சியடைந்த ஒரு நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு அத்தாட்சியாக திருப்பி திருப்பி நமக்கு வந்து நல்ல மெட்டல் ஸ்மித்ஸ், இந்த கிராஃப்ட்ஸ்மென்ஷிப் என்று சொல்லக்கூடிய கைவினை கலைஞர்கள், அதுக்கப்புறம் நுட்பமான வேலை மட்டுமல்லாமல் பெரிய வேலைகளை செய்யக்கூடிய இந்த என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திறன்கள் எல்லாம் இருந்தன அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம், கர்நாடகா மாநிலத்திலே ஹோசநகர் கிட்டக்க நீலஸ்கல் என்று மிக முக்கியமான ஒரு பெருங்கற்கால சின்ன இடம். இந்த நீலஸ்கல் பகுதியிலே முதன்முறையாக 1959 தொல்லியல் அறிஞரான நரசிம்மையா அவர்கள் கண்டெடுத்த ஒரு மெகாலித் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் உயரம், 3 மீட்டர் அகலம். இப்போ பூமிக்கு மேலே அது 6 மீட்டர் நிற்குது அப்படிங்கிறப்போ பூமிக்கு கீழே ஒரு 2-3 மீட்டர் உள்ளே புதஞ்சிருக்கு. இந்த பெருங்கற் சின்னத்தோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 25-30 சென்டிமீட்டருக்குள்ளே தான். அப்போது இதை இன்று பார்க்கின்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிரனைட் ஸ்லாபை வந்து குவாரி அதாவது உடைத்து எடுத்து அதை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் வேலை பார்த்து எரெக்ட் பண்ணுறத இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட உதவி கொண்டு செய்கிறது கூட வந்து மிக சிரமம். இதை எப்படி வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க? அப்போ அந்த காலத்திலேயே அவர்களுக்கு வந்து ஒரு விஷனரி என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த கற்பனை செய்து அதற்கு உண்டான அந்த ஜியோமெட்ரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ரீசிஷன் அதோடு செய்யக்கூடிய அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ்லாம் அப்போவே வந்து நிரம்ப இருந்திருக்கிறது. மேலும் என்னென்னா ஒரு 3000 ஆண்டுகள் தள்ளியும் கூட அவையெல்லாம் விழாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக இந்த பெருங்கற் சின்னங்களை எடுத்து இன்னைக்கு வெகுவாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற
தொல்லியல் அறிஞர் திரு ஸ்ரீகுமார் மேனன் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த அயர்ன் ஏஜ் மெட்டலர்ஜி என்று சொல்லக்கூடியது வடக்கு கர்நாடகாவிலே 2000 போயுமும் முதற்கொண்டே தொடங்கி சமீபத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஒரு 3 ஃபெரஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கண்டெடுத்துருக்குறாங்க. கடபக்ஹெல்லே என்கின்ற இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த 3 பொருட்களையும் வந்து ஒரு 800ல இருந்து 400 போயுமோ என்று கால வரையறை செய்திருக்கின்றார்கள். அதில் என்னென்னா அதோடைய மெட்டலர்ஜி, அதோடைய அந்த உலோகத்தன்மையை ஆராய்ந்து இந்த பகுதியில் உள்ள அது வந்து ஹை கார்பன் ஸ்டீல் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதே இரும்பு காலத்தைச் சேர்ந்த மஹர்ஜாரி மகாராஷ்டிராவில் இருக்கின்ற ஒரு சைட், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு வாள், அதுக்கு வந்து செப்பினாலான ஒரு கைப்பிடி. இதை பார்க்குறப்போ இந்த 2 உலோகங்களை ஒன்றோடு ஒன்று ஒட்டி செய்யக்கூடிய அந்த மெட்டலர்ஜியும் வந்து அப்போவே வந்து அவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற கொடுமணல் மிக மிக முக்கியமான ஒரு பழங்கால இண்டஸ்ட்ரியல் சைட் என்று சொல்லலாம். அங்கே வந்து ஒரு சின்ன செப்பினால் ஆன ஒரு புலி உருவம், அதில் பார்த்தீங்கன்னா கார்னீலியன் மற்றும் சஃபைரை வந்து இன்லே ஒர்க் என்று சொல்வோம், அந்த மாதிரி உள்ளீடாக வைத்து வேலை செய்திருக்கிறார்கள். இந்த சின்ன பொருளை வந்து ஒரு அயனேஜ் சிஸ்ட்லேருந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கிராஃப்ட்ஸ்மென்ஷிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக காட்டப்படுகிறது. விதர்பா பகுதியை சார்ந்த தாம்னலிங்கா என்கின்ற இடத்திலே ஒரு குழந்தையுடைய சர்கோஃபாகஸ்லேருந்து கண்ணாடியால் செய்யப்பட்ட அழகிய காதணிகளை கண்டெடுத்திருக்கிறார்கள். கொடுமணல் மற்றும் மகாராஷ்டிராவின் அந்த மஹர்ஜாரி பகுதியிலெல்லாம் பெரிய வந்து இந்த பீட் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ், அதாவது பலவிதமாக பல வடிவங்களிலும் பலவிதமான செமி பிரெஷியஸ் கற்களை கொண்டு நகைகள் செய்வதற்கான தடயங்களை காண்பிக்கின்றார்கள். இந்த நகைகள் வந்து அங்கிருந்து தொடங்கி பொருந்தல் போன்ற பல இடங்களிலும் வந்து நிறைய எண்ணிக்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது அந்த காலத்திலேயே மக்கள் வந்து எப்படி வந்து நகை அணிவதை விரும்பி செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேலும் தொல்லியல் அறிஞரான மொஹந்தி அவர்கள் இந்த மஹர்ஜாரி பகுதியிலே ஒரே மாதிரி ஒத்த அளவினை ஒத்த இடையை உள்ள கற்களை நிறைய கண்டெடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஏதோ ஒரு பழைய காலத்து வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம், அதற்கான ஒரு கருவிகளாக இந்த கற்கள் பயன்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பையும் வைக்கிறார்கள். ஆதிச்சநல்லூரிலே 1902 தொடங்கி அலெக்சாண்டிரியா செய்த அகழ்வாராய்ச்சிகளில் செப்பினாலும் வெண்கலத்தினாலும் செய்த சின்ன சின்ன மிருகங்களின் உருவங்களை நிறைய கண்டெடுத்தார். எரும மாடு, ஆடு, புலி மற்றும் யானை இவற்றின் உருவங்கள் மிக அழகான வேலைப்பாடுகளோடு கண்டெடுக்கப்பட்டன. இப்போ சமீபத்திலே 2004 ஒரு ஜியோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே, அதாவது ஒரு புவியியல் ரீதியான ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியை மிக பெரிய அளவிலே ஆரம்பித்து செய்திருக்கின்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியிலும் அதற்கு அருகிலே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியிலும் எப்படி வந்து இந்த மெகாலித்திக் காலத்தின் தொடக்கத்திலிருந்தே ஒரு பெரிய ப்ரீ இண்டஸ்ட்ரியல் மைனிங் சென்டர் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில உலோகங்களை ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லுமினசன்ஸ் OSL அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு தேதி நிர்ணயம் செய்ததில் அவையெல்லாம் 1500 போயுமோ, அதாவது இந்த பகுதிகளுக்குள் இரும்பு கற்காலம் தொடங்கிய நேரம் என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். அப்போ அப்போத்திலிருந்தே இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் இரும்பு, வெள்ளி, தங்கம், கிருஷ்ணாபுரம் பகுதியில் இரும்பு, அதாவது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற பேரே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிருஷ்ண ஆயஸ் அப்படிங்கிறது வந்து பிளாக் காப்பர் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் வழங்கப்பட்டுச்சு, அதை கொண்டு தான் அந்த பேரே பின்னால் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்கள் இருந்திருக்கின்ற அந்த கால வரையறையை கொண்டு மற்றொரு சுவாரஸ்யமான கருத்து அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மைனிங்காக செய்யப்பட்ட அந்த ஒரு 2 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் ஆழமுள்ள இந்த குழிகளை பின்னால் வந்தவர்கள் அவருடைய தாளிகள், இந்த முதுமக்கள் தாளிகளை புதைப்பதற்கு அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கின்றாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய செமி பிரெஷியஸ் ராக்ஸும் வந்து இருந்திருக்கு. 1906 அலெக்சாண்டர் ரே வந்து அங்கே அந்த பகுதிகளில் இருந்த குவாட்ஸ் மைனிங்க்கு உண்டான சைட்ஸை வந்து கண்டறிஞ்சு ஆராய்ந்தப்போ அவரும் இதை ஒத்த ஒரு கருத்து என்ன தெரிவித்தார் அப்படின்னா, ஒரு 1.5 மீட்டரிலிருந்து 5 மீட்டர் ஆழத்திற்கு அந்த ரேகன்னு சொல்லுவோம், அந்த குவாட்ஸோடைய ரேகை போகிற வழியிலே குழிகளை தோண்டி கொண்டு சென்று அந்த ராக்கை வந்து அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் அந்த குழிகளில் வந்து பெரிய பெரிய தாளிகளை அப்படியே புதைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து அந்த முதுமக்கள் தாளியில் மனிதரின் எலும்பு கூடுகளோடு சேர்ந்து செப்பு, இரும்பு, வெண்கலம், வெள்ளி மற்றும் தங்கத்தினாலான பொருட்களையும் கூட சேர்ந்து எப்படி புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் பதிஞ்சு காமிக்கின்றார். இன்னும் சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னா, இந்த 2004 மேற்கொண்ட இந்த அகழ்வாராய்ச்சியிலே அந்த ஆதிச்சநல்லூர் பகுதியிலே இருந்த சில உலோகங்களில் ஆர்சனிக் இருந்ததை கண்டறிந்திருக்கின்றார்கள். இப்போ ஆர்சனிக்கை வந்து ஒரு அலாயிங் மெட்டலாக வந்து எங்கே பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, ஹரப்பன் நாகரீகத்தில் 3500 1600 போயுமுவில் தலை சிறந்து விளங்கிய அந்த நாகரீகத்தில் இருந்து இந்த ஆர்சனிக் தொடர்பு மூலம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு அங்கிருந்த மெட்டலர்ஜிஸ்ட் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த மாதிரி உலோகங்களில் வேலை செய்கின்ற மெட்டலர்ஜிஸ்ட் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியிலே இருக்கின்ற அந்த மினரல் ரிசர்வ்ஸை வந்து பயன்படுத்துவதற்காக இங்கு வந்திருக்க வேண்டும் என்பதை எதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆதிச்சநல்லூரிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த செம்பு மற்றும் அலாய்ஸ், இந்த காப்பர் அலாய் என்று சொல்வோம், அதால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்களின் வடிவமைப்புகள் எப்படி அதே மாதிரி ஒரு 300 போயு மூல கொடுமணல்ல கிடைக்குது, அதே மாதிரி ஒரு 500 போயு மூல மகாராஷ்டிராவை சார்ந்த அந்த மகுர்ஜாரிங்கிற பகுதியில் உள்ள மெகாலித்திக் பரியல்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறப்போ, இந்த எல்லா பகுதிகளையுமே வந்து ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி, ஒரு நெட்ஒர்க் வந்து அந்த காலத்திலயே இருந்திருக்கு. அது மட்டுமல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொடுமணல் பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் எப்படி வந்து வட இந்திய பெயர்கள் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தன, நிகமா, விசாகி, குவிரன், வருணி, அசதன் போன்ற அந்த பெயர்கள், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது தொல்லியல் அறிஞர் ராஜன் அவர்கள் வந்து நிச்சயமாக இங்கிருந்தெல்லாம் வந்து இந்த வணிகர்களும் மெட்டலர்ஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உலோக கலைஞர்களும் இந்த பகுதிக்கு வந்து வேலை செய்திருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்கின்றார். மேற்கொண்டு இந்த வணிக தடங்கள் நமக்கு காமிக்கின்ற நம் வரலாற்றின் தரவுகளை அடுத்த முறை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.